depth வந்து நமக்கு வந்து வேரி ஆகுது. இந்த ஹான்ச் ராட் வந்து எதுக்காக குடுக்குறோம்னா ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபிக்ஸட் பீம்லயும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்லயும் ப்ராப்பர்டி பீம்லயும் எப்படி நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்கணும், அதோட பெண்டிங் மூமென்ட் டயகிராம் வந்து எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹான்ச் ராட்னா என்ன, அது வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து பீமில் கொடுக்குறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீமில் வந்து எது வந்து சப்போர்ட் ஸ்பேன், எது வந்து மிட் ஸ்பேனு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஸ்பேனு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் ஸ்பேனு, திருப்பி அது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஸ்பேனு. இப்போ இங்கே ஒரு பீம் இருக்குது பாருங்கள். இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸடு பீம்னு சொல்லுவோம், ஏன்னா அங்கேயும் வந்து நமக்கு காலம் இருக்குது, இங்கேயே வந்து காலம் இருக்குது, அப்போ அது வந்து ஃபிக்ஸட் பீமு. ஃபிக்ஸட் பீமில் வந்து நம்ம வந்து எங்கெங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போன்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். பீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரெஷனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்ஷனு. கம்ப்ரெஷன் வந்து காங்கிரீட் எடுத்துக்கும், டென்ஷன் வந்து ஸ்டீல் எடுத்துக்கும். இப்போ இந்த பீமில் வந்து நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நமக்கு வந்து டென்ஷனு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டில், அப்புறம் மிட்டில், அப்புறம் திருப்பி வந்து அந்த சப்போர்ட்டில். நான் வந்து ஃபிக்ஸட் பீமோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து புரியும் ஏன் வந்து ஃபிக்ஸட் பீமில் வந்து இந்த மாதிரி வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு. ஃபிக்ஸட் பீம் பெண்டிங் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் வந்து பாசிட்டிவ் மொமெண்ட்டும், மிட்டில் வந்து நெகட்டிவ் மொமெண்ட்டும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம வந்து சப்போர்ட்டில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக தரோம், அதே மாதிரி கீழே மிட்லேயும் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக தரோம், அதே மாதிரி அந்த சப்போர்ட்லேயும் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக தரும். இது இதெல்லாம் எதனாலன்னா ஃபிக்ஸட் பீமோட பெண்டிங் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்றனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம தரோம். அதே மாதிரி பீமில் வந்து ஸ்டிரப்ஸ் ஏன் வந்து சப்போர்ட்டில் வந்து க்ளோஸராக கொடுத்துருக்கோன்னா ஃபிக்ஸட் பீமோட சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பீமோட சப்போர்ட்டில் வந்து L/4 டிஸ்டன்ஸ் வரைக்கும் 4 inches சென்டர் டு சென்டர் கொடுப்போம், திருப்பி மிட்டில் வந்து 8 inches சென்டர் டு சென்டரில் கொடுப்போம், திருப்பி அந்த சப்போர்ட்டுக்கு வந்து 4 inches சென்டர் டு சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் வந்து கொடுப்போம் நம்ம. அதே மாதிரி இங்கே நல்லா தெரியுது பாருங்கள், பீமோட ஸ்டிரப்ஸ் வந்து சப்போர்ட்டில் வந்து 4 inches சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்கோம், மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 inches சென்டர் டு சென்டரில் கொடுத்துருக்கோம், திருப்பி அங்கே போக போக நம்ம வந்து 4 inches சென்டர் டு சென்டரில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பீமோட டெப்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 feet, இந்த பீமோட டெப்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 feet 6 inches பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து நமக்கு வந்து வேரி ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த பீமோட பாட்டம் ராடை வந்து காலத்துக்குள்ளே வந்து எல் பண்ணோம், தெரியுதுங்களா. அதே மாதிரி இந்த பீமோட பாட்டம் ராடை வந்து இந்த பீமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1 feet இல்லைனா 1.5 feet வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனோம். இது எல்லாமே வந்து SP34 கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த கோட் புக்கோட பேரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செகண்டரி பீம் வந்து மெயின் பீமில் உட்கார இடத்துல நம்ம வந்து ஹான்ச் ராட்னு ஒன்று கொடுப்போம், இது வந்து பக்கெட் ராட்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா இந்த பாயிண்டில் ஒன்றால் ஒரு சியர் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகும். அந்த சியர் ஃபோர்ஸ்னால் வந்து நமக்கு வந்து இங்கே இந்த மெயின் பீமில் வந்து நமக்கு வந்து கிராக் எதுவும் வந்து வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து SP34 கோட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காமல் போய் அந்த கோட் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மிட் ஸ்பேனில் வந்து நம்ம வந்து டபுள் லேயராக கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஸ்பேசர் ராடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம், இது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. பீமோட டாப் ராடும் பாட்டம் ராடும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எல் பண்ணியிருக்கணும், எல் பண்ணாமல் வந்து நம்ம வந்து பீமை வந்து எரெக்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இதை ஃபாலோவே பண்ண மாட்டேன்றாங்க, டாப் ராடை மட்டும் எல் பண்ணிடுறாங்க இல்லைனா வந்து பாட்டம் ராடை மட்டும் எல் பண்ணுறாங்க. ஆனால் டாப்பும் பாட்டமும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல் பண்ணியே இருக்கணும். செகண்டரி பீமோட டாப் ராடையும் பாட்டம் ராடையும் நம்ம வந்து எல் பண்ணி தான் இருக்கணும், எல் பண்ணாமல் வந்து நம்ம வந்து போடவே கூடாது. இங்கே இருக்க பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லுவோம், ஏன்னா ஒரு ரெண்டு பீமில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு, இன்னொரு ரெண்டும் நமக்கு வந்து பீமில் தான் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நான் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்.
சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து நமக்கு வந்து மிட் ஸ்பேனில் தான் வந்து நமக்கு வந்து மொமெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மிட் ஸ்பேனில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதாக தான் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பீம்னு சொல்லுவோம். ஏன் வந்து இதை வந்து ப்ராப்பர்ட்டி பீம் சொல்கிறேன்னா, ஒரு எண்டு வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸடு காலத்தில், இன்னொரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீமில் தான் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பீம்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி பீமோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நான் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பீமில் வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா சப்போர்ட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.